கத்தரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த அதிகாலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அடைக்கலவும் வெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த தீமை அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறாரே அவருக்கு நன்றி வழிகளை ஏறெடுப்போமா இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார் பிரியமானவர்களே கர்த்த தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் மனம் சோர்ந்த நிலைமையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கலங்காதீங்க கட்டாயம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்ம யாரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அகிலத்தையும் படைத்தவர் அண்ட சராசரங்களையும் அவருடைய கரத்தில் அடக்கி ஆள்கிற தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை பிரியமானவர்களை ஒருவேளை மனிதர்களிடத்தில் வாதாடி பேசி எந்த பிரோஜனமும் இல்லை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன் எனக்கு இனி முடியலை நான் எங்கே யார்கிட்ட போக அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார் அவரிடத்துல நம்முடைய காரியங்களை நாம் சொல்லுவோம் அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார் பிரியம்மார் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து விட்டு ஆண்டவர் தந்த செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபையே தந்தாரே அவர் நம்மை நடத்தினாரே நினைத்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா அண்களை மூடுவோம் அந்த தகப்பனே அப்பா உம்முடைய சமூக நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் அண்டவரே அந்த கிருபையே புத்திர சுபாரத்தின் ஆவிய நீர் எங்களுக்கு தந்தீரே மக்கு ஸ்தோத்ரா ராஜா நாங்கள் இடுக்கண்களுக்குள் அகப்படும் பொழுதெல்லாம் சோர்ந்து போகிற வேலைகளில் எல்லாம் துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் வியாதிகள் எங்களை அண்டவரை நெருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி முறையிடும் பொழுது எங்கள் சத்தத்துக்கு அதில் கொடுக்கிற தேவன் அந்த கிருபையே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 அவருடைய கிருபையை நாம் நினைத்து ஆண்டவரே துதித்து பாடுவோமா ஹாலலூ இம்மட்டும் கீருபை தந்தவரே நித்தமும் காத்தீரே வறட்சியான காலங்களில் செழிப்பாய் நடத்தினீரே இம்மட்டும் கீருபை தந்தவரே மும் காத்தீரே வறட்சியான காலங்களிலும் செழிப்பாய் நீரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே எனக்காகவே யாவையும் செய்தவரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே எனக்காகவே யாவையும் செய்தவரே நன்றி 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 ஐயா நன்றி 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 ஐயா அடிமையாய்ப்போன தேசத்தில் ஆதிபதியாய் என்னை அடிமையாய் போன தேசத்தில் ஆதிபதியாய் என்னை உயர்த்தினி சிறுமை அடைந்த இடங்களில் பழுகி பெருக செய்திரே சிறுமை அடைந்த இடங்களில் பழுகி பெருக செய்தீரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே எனக்காகவே யாவை செய்தவரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே எனக்காகவே யாவையும் செய்பவரே நன்றி 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 ஐயா நன்றி நன்றி நன்றியயா இம்மட்டும் கீருவை தந்தவரே இனியும் காத்தீரே வறட்சியான காலங்களிலும் செழிப்பாய் நடத்தினரே தீமை செய்ய நினைத்தவர் முன் தலையை உயர்த்தி நடக்க வைத்தி தீமை செய்ய நினைத்தவர் முன் தலையை உயர்த்தி நடக்க வைத்தி வருத்தங்கள் யாவும் பண்ணி தீமையாய் நன்மையாய் முடிய செய்தி வருத்தங்கள் யாவையும் பண்ணி தீமையை நன்மையாய் முடிய செய்தி என்னை காண்பவரே என்னை காப்பவரே யாவை செய்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே யாவை செய்பவரே நன்றி 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 ஐயா நன்றி நன்றி தந்தியா இம்மட்டும் கிருபை தந்தவரே இனியும் காப்பீரே வறட்சியான காலங்களிலும் செழிப்பாய் நடத்தி நீரே பாடுமா இம்மட்டும் கிருபை தந்தவரே இனியும் தாங்குவீரே வறட்சியான காலங்களில் cherry paine that Alleluia hallelujah இன்னும் நமக்கு செழிப்பாய் நடத்துகிற தேவன் எந்தெந்த காலியங்களில் வறட்சியாய் நாம் ஃபீல் பண்றோமோ அந்த காரியங்களில் தேவன் செழிப்பாய் நடத்த போகிறார் இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த இருக்கிறார் இந்த வேளையில் கத்தரை நன்றியோடு அவரை துதிப்போம் துதிப்போம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை ஏ கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருமதா எங்களை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துது உங்க கிருமதான் என்னை நடத்துது

எங்களை இன்றது ஆமாண்டவரே சோர்ந்து போகிற வேலைகள்ல வில்கொன்றுகிற வேலைகள்ல கிருபை அந்த கிருபை இந்த காலை வேளையில யார் யார் வாஞ்சியோடு கேட்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டதா இருந்தாலும் என் ஆண்டவுடைய குருபை அவைகளுக்கு போதுமானதா இருக்கிறதப்பா இந்த காலை வேளையில உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே பாரத்தோடு கவலையோடு ஆண்டவரே இந்த காரியங்களை கொடுக்கறதுக்காக உங்களுடைய சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளுவீர் ஆகராஜா அளவில்லாம நம்முடைய கிருபையை பெருக பண்ணுவீர் ஆக ராஜா அண்டவரே நம்முடைய கிருபையினால ஒவ்வொருவரையும் மூடுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க தனிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை அளவில்லாமல் கொடுங்க ராஜா தொடர்ந்து நீர் எங்களோடு கூட ராவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் குறைகள் குற்றங்களை மன்னிங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் மூன்று காரியங்களை நாம் இங்கே பார்க்குறோம் பாருங்கள் முதல்ல நம்ம என்ன செய்யணுமா எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும் நாம் இந்த கால வேலையிலே ஏதோ ஒரு கடமைக்காக ஆண்டவ இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலை அவரை நம்பி தான் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறேன் என் நம்ம ஒரு நபரை நம்பினோம்னா அவர்கிட்ட கட்டாயம் இவங்ககிட்ட போனால் இந்த காரியம் எனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக அவங்கள நம்பி முழுமையாக அந்த காரியத்தை இன்னைக்கு போனால் இவ்வளோ ரூபா நான் கேட்டிருக்கேன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது ஏ ஏறி உட்கார்ந்தோன்னா கண்டிப்பாக இந்த டிரைவர் நம்மளை அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு விட்டுருவார் அவ்வளோ நம்பிக்கை அதே மாதிரி அதை விடவும் பல மடங்கு நம்பிக்கை யார் இடத்துல வேணும் நம்ம ஆண்டவர் இடத்துல ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் ஏதோ ஒரு சில காரியங்களில் மட்டும் நாம் நம்ப வேண்டாம் நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு இல்லை எக்காலத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கும் தலைக்கு போகிற பிரச்சனையாக இருக்கணும் இருக்கலாம் எந்த ஆண்டவரை நம்பலாம் உலகத்தாரை நம்ம அவங்க நட்டாட்சியில் விட்டுட்டு நாளைக்கு அவங்கள தலை சிறைக்கப்பட்டு போகும் ஆனா இன்னைக்கு பாருங்க ஆண்டவரை நம்பி இருந்தாங்க ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக சபையார் ஜெபிச்சாங்க அவங்களும் ஜெபித்தாங்க பாருங்க ஆண்டவர் அவங்கள விடுவிச்சார் ஆண்டவர் எந்த நேரத்தில் இப்போ ஒரு ஆபத்து எனக்கு இது இந்த நடக்க போகுது இது இல்லைன்னா அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருக்கலாம் ஆண்டவர் நம்பி பாருங்கள் நிச்சயம் அதுலேருந்து ஒரு வழியே ஆண்டவர் போக்கை ஏற்படுத்துவார் முதலாவது நம்ம நம் செய்ய வேண்டியது கத்தரை நம்ப வேண்டும் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை திவேதத்தில் நம்ம பார்க்குறோம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது கத்தரை நம்ப வேண்டும் ரெண்டாவது அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் நாம் யாரையாவது ஒருவரை நம்பிட்டோன்னா அவங்கக்கிட்ட நம்முடைய எல்லா வேதனைகளையும் நிறை குறை என்னென்ன ரகசியம் இருந்தோ எல்லாத்தையும் நம்ம சொல்லி விடுவோம் யாரையாவது ஒருவரை நாம் ரொம்ப நேசித்தோன்னா அவங்கக்கிட்ட என்ன செய்திருவோம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் அப்போ நம்ம ஆண்டவரை நம்பிட்டோன்னா ஆண்டவருக்கு மேலே ஒரு நேசம் வந்துச்சுன்னா நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட ஊற்றி விடணும் அந்த ஊற்றி விடுகிற அனுபவம் தான் அஞ்சாபம் ஆண்டவரே எப்பொழுது நம்முடைய இருதயமானது ஜபத்திலே அந்த ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுலே நம்ம முட்டு போட்டு தான் ஜெபிக்கணும் நம்ம ஆண்டோட சமூகத்தில் பெய் தான் ஜெபிக்கணும் அப்படி இல்லைம்மா பிரியமானவர்களே நாம் வேலை செய்யும் போதே இருதயத்தில் நம்ம ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறதாப்பா இதை செய்ங்க ஆண்டவரே இதை பண்ணுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் வருதோ புலம்பி தட்டுனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் ஆண்டு விட்ட ஒப்பு கொடுத்துடணும் ஊற்றி விடணும் எப்போ பாருங்கள் எல்லா காரியத்துலேயும் தெய்வ சமூகத்தில் காலை தூரம் போய் செல்வானோ நான் இங்கே போகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இங்கே பாரு இதை பா எனக்கு இன்னும் இப்படி இருக்குது எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் நிறை குறை புலம்பல் எல்லா சந்தோஷம் நீ துன்பம் இன்பம் எல்லாவற்றையும் புலம்பி விட்டுருவாங்க அதே போல நம்முடைய இருதயத்தை மனிதரிடத்தில் ஊற்றுவதை விடவும் கத்தரிடத்தில் நாம் சொல்லி விட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் அடுத்தது மூன்றாவது பாருங்க தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் மனிதர்கள் நமக்கு நான் உனக்கு அதை செய்கிறேன் நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் நான் உனக்கு கூட இருக்கிறேன் நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம எதிர்பார்த்து நிறைய நாள் நம்ம இருந்து ஏமாந்து போயிருக்கோம் ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்கள் நம்முடைய தேவன் சொல்கிறாரு நான் தேவன் நம்ம கடைக்கலை நான் உனக்கு கிடைக்கலமாக இருக்கிறேன் அரணாக இருக்கிறேன் கேடகமாக இருக்கிறேன் கோட்டையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கு ஒரு காரியம் செய்யுங்க முதலாவது ஆண்டவரை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நம்புங்க ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் மேலே எல்லா காரியத்தையும் சொல்லுங்க அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து எல்லா காரியங்களையும் நேர்மையாய் நேர்த்தியாய் அழகாக செய்து தருவார் பாருங்கள் அடுத்ததாக அதே அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொல்லுறாங்க அங்கேயும் மூன்று காரியத்தை நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கு கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க அப்போ மூன்று காரியங்கள் அங்கே செய்யணும் இங்கே நம்ம செய்யக்கூடாதான் என்னதெல்லாம் முதல்ல கொடுமையை நம்பக்கூடாது கொடுமையான காரியங்களை நம்ம செய்யவே கூடாது அது செய்வதற்கு யாராவது அதை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நான் நம்பவே கூடாது நமக்கு விரோதமாக செய்யலாம் அல்லது இன்னொருத்தருக்கு செய்யலாம் அப்படி செய்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கவும் கூடாது அதை நம்பவும் கூடாது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கும் எந்த ஈடுபாடும் இருக்கக்கூடாது கொள்ளையினால் ஏதோ நமக்கு ஏதோ லாபம் கிடச்சிட்டு அப்படி கிடச்சிட்டு இப்படி கிடச்சிட்டு யாரையோ ஒருவரை ஏமாற்றி அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு நூதன முதலையில் நமக்கு கிடச்சிட்டுன்னு சொன்னால் அதனால் நம்ம பெருமை பாராட்டு பிரயோஜனம் இல்லை அது கொள்ளையினால் கிடச்சிட்டுன்னா அது கொள்ளையாகியே நமக்கு போயிடும் அதாவது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட நமக்கு வேதனையே வராது கொள்ளையினால் நமக்கு கிடைக்கிற பொருள் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு போதும் அதனால நம்ம பெருமை பாராட்ட தேவையில்லை மூன்றாவது பாருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு நல்ல செழிப்பு நல்ல சமாதானம் அல்லது நல்ல சந்தோஷம் இவைகள் நமக்கு வரும் பொழுது நம்ம இதயத்தை நம்ம எதை மேல் வைக்கக்கூடாது அந்த பொருட்கள் மேலே அதன் மேலே வைக்கக்கூடாது யார் மேலே நம்முடைய இதயம் இருக்க வேண்டும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் முதலாவது உள்ளது செய்ய வேண்டிய காரியங்கள் அடுத்த வசனம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்களை நாம் செய்யக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேலையில் நாம் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரை முதலாவது இருக்கிறத நான் முதலாவது செய்வேன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் முதலாவது தேடுங்க அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் போது நாம் எவ் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை பற்றியும் நமக்கு ஆண்டவர் அழகா ஆலோசனை தருகிறார் இந்தன்படி நாம் செய்யும் போது நிச்சயமாகவே இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிற ஒவ்வொருவரை இந்த நாளில் அவர் அடைக்கலமாக இருந்து அந்த காரியத்தை ஆண்டவர் கொள்வார் எகோவா ஈரேயாய் உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார் பிரியமானவர்களை நீங்கள் சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க துவண்டு போகாதுங்க கத் கத்தர் மேலே உங்களுடைய இருதயத்தை இருதயத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம் கத்த பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வார் நாம் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தரை எக்காலத்தில் நம்ப கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா வேதத்திலேயே நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் யோசபாத்தை பார்க்குறோம் ஆண்டவரே அண்ணாவில் பார்க்குறோம் தாவிதை பார்க்குறோம் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே தங்கள் நம்பிக்கையாய் வச்சிருந்தாங்கப்பா ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்திலே அண்டவரை கத்தரை நம்பிக்கையோடு பிடிவாதமாய் அண்டவரே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் பூரண சமாதானத்தோடு பிள்ளைகளை இந்த நாளில் நடத்தப் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்றவரே அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற தங்களுடைய வியாகுலங்கள் புலம்பல்கள் தவிப்புகள் கவலைகள் வியாதிகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஊற்றி விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா பாரங்களையும் மாற்றி இந்த நாளில் ஒரு இழைப்பார்தலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க படியால் சோத்ரம் 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 தேவன் அவர்களுக்கு இருந்து இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாய் நடத்த போறீங்க நடத்த போறீங்க அண்டவரே உங்களுக்கு நன்றி 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 ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க உங்க கரம் ஒவ்வொருவர் மேல் அமர்வதாக அண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாள்ல அண்டவரே நீரே பிள்ளைகளுக்கு கூட இருந்து தகப்பனாய் தாயாய் இருந்து எல்லா நண்பனாய் இருந்து மனவாளனாய் துணையாளராய் இருந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நீங்க இருக்கணும் அப்படி இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக எல்லாரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் எல்லா சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் அண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் போகே போகையிலும் வருகையிலும் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க அண்டவரே விசேஷமாக இந்த நாளில் திருமண நாளை அண்டவரே பிறந்த தினங்களை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் ராஜா அண்டவரே வேதத்தில் எத்தனையோ பேரை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் பிள்ளைகளை செழிப்பாக்கு ராஜா செழிப்பாக்கு வீராக குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற ஒரு ஆண்டாய் மாற்றப்படுவதாக நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஆண்டாய் மாறுவதாக இயேசுவே நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் நடத்தும் அண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் கூடி ஆறா துதிக்க அண்டவரே செபிக்க எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்த அண்டவரே ஹெவன் டிவிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அண்டவரே தேவன் இந்த உலகத்தில் அப்பா இப்படி ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க நாங்கள் அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கூடும்படியாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை நடத்துகிற உடைய தாசனை உடைய அடியானை நீர் இன்னும் பலப்படுத்தும் இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் தேவைகள் அநேகம் உண்டு அண்டவரை எல்லாத்தையும் தேவைகளையும் சந்திங்கப்பா அண்டவரே இதுக்காக ஓட்டுகிற உழைக்கிற கொடுக்கிற முழங்காலில் நிற்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஸ்பான்சர் பண்ணுற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா இதனோடு தொடர்புடைய அநேக ஊழியங்கள் இருக்கிறது ராஜா அண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு நாளும் அண்டவரே ஏராளமான பிள்ளைகள் அண்டவரே அப்பா தங்கள் பைசி ஆற்றும்படியாய் எடுக்கிற அண்டவரே அந்த ஃபீட் ப்ரோக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அண்டவரே அந்த ப்ராஜெக்டை நீ பொறுப்பெடுப்பீராக அண்டவரே ஆண்டவரே அதற்கு தேவையான காரியங்களை நீங்க பொறுப்படுங்க இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் ஆண்டவரே ஹெவன்ஸ் கார்டனுக்காய் ஜெபிக்கிறோம் அது தேவைகளை சந்திங்க சீக்கிரமா இது கட்டி முடிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு உதவி ஆண்டவர் கல்வி உபகரணங்களை கொடுத்து தாங்குகிற ஊழியங்கள் உண்டு ராஜா ஆண்டவர் நேபாள் தேசத்துல நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா அநேக சபைகளை கட்டி கொடுக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஆண்டவரே அதுலேயும் தேவைகள் உண்டப்பா எல்லா விதமான அந்த இந்த ஊழியங்களை ஆசை சீர் இந்த இதன் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா மிஷினரி மலர்களை தாங்குகிற ஊழியங்கள் உண்டப்பா அந்த ப்ராஜெக்டை நீ பொறுப்படுவீராக எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்து அண்டவரே தேவைகளை சந்தித்து குறைபடாதபடி நீ நடத்துவீராக அப்படியே தாசனுக்கும் குடும்பத்துக்கும் தேவக்கரம் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும் எல்லா பலவீனங்களை மாற்றி போடுங்க ஆவியானவர் கூட இருந்து நடத்துங்க தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிகளை நீங்க வாய்க்க பண்ணுங்க அநேகர் இதன் மூலமாய் சுஸ்தம் அடைகிற ஆண்டவரே மன மனதளவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பல அடைகிறார்கள் அப்பா இன்னும் அடையா தேவன் கிருபை செய்யுங்க அப்பா ஸ்தோத்ரம் 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 ராஜா பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராஜா இந்த ஊழியம் இன்னும் விரிவடையட்டும் இன்னும் விஸ்தாரம் அடையட்டும் ஆண்டவரே அப்பா உங்க நாமம் மகிமைப்படட்டும் எங்களுக்கு அல்ல ஆண்டவரே உங்க நாம மட்டும் மையமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே கூட இருந்து நடத்துவீராக தொடர்ந்து இந்த மா வருடத்தின் மீதியான நாட்களிலும் கூட இருந்து நடத்தும் எல்லா காரியங்களையும் நீ பொருட்படுத்துவோம் அப்பா இப்பொழுது கூட அண்டவர் ஒரு விசை கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் சமாதானமான நாளாய் மாறுவதாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான கொடுங்க ராஜா இன்னுமே ஏராளமான ஆண்டவரே அப்பா அது ப்ரேயர் ரிக்வஸ்டிங்க வந் வைக்கப்பட்டிருக்கிறது ராஜா இந்த இது ஆண்டவரை எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே சூத்ரா சோத்ரா அப்பா நீர் இதற்கு கட்டளை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதற்கு பதில் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா உடைய பிள்ளைகளுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிகிறி ராஜா நீரே இதற்கு முடிவு பதிலும் நீ நீர்தான் ஆண்டவரே உங்க கரங்களை இந்த எல்லா ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களையும் வைத்து ஜபிக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் நீர் பெருகோ நாங்கள் சிறுகவும் வேண்டும் உங்க நாம மட்டும் மைமைப்படட்டும் துதிகன மைமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமை பர்ஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே